மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கு நாம் எடுத்திருக்க தலைப்பு ஆன்மீகமும் ஹோமியோபதியும். இந்த தலைப்பு எடுப்பதற்கு ஒரு காரணம், ஒரு பேஷண்டோட ஃபீட்பேக் தான் காரணம். இவங்களுக்கு வந்து காய்ட்டர் இருக்கு, அது இல்லாமல் மனசில் ஆயிரம் பிரச்சனைகள். அவங்க பேசும்போது காய்ட்ரை வந்து ஒரு முக்கியத்துவப்படுத்தலை, வாழ்க்கையே இருக்குது எனக்கு வாழ பிடிக்கல, நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையலை, ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, டயர்டாக இருக்குது, கோபம் கோபமாக வருது, கோபத்தை வெளிக்காட்ட முடியல, கோபத்தை என் பையன்கிட்ட தான் காட்ட வேண்டியதாக இருக்குது, எனக்கு உதவிக்கால் இல்லை, நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சைக்காலஜிக்கல் டேர்ம் எல்லாமே பேசிட்டாங்க. ஆங்கிஸ் இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு என்னம்மா பாக்கி, உங்களுக்கு என்ன பாக்கி இல்லை அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபியர்ஃபுல் மூடாகவே இருக்க வேண்டியதாக இருக்குது, வேலை செய்ய பிடிக்கல, ஒரு இன்டோலன்ஸ் டு ஒர்க் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கேஸு எனக்கு ஒரு வித்தியாசத்தை அளித்தது. நான் உங்ககிட்ட கேட்ட இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கும், அதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் உங்களுக்கு வாழ்க்கை பிடிக்கல, எதனால வாழ்க்கை பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். எனக்கேற்ற ஹஸ்பண்ட் இல்லை, ஆனால் அவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அவர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அவருக்கேத்தாப்ப நான் கோப்ப பண்ண முடியல, என்னோட குழந்தையும் கோப்ப பண்ண முடியல, அவரை நம்ம குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேலை செய்கிற இடத்துல பெரிய ஒர்க்லோடுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் வீட்டு வேலையும் அந்த ஆஃபீஸ் வேலையும் பார்க்கறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, சின்ன வயசுலேருந்து நான் சிரமத்திலே வளர்ந்துருக்கேன். சின்ன வயசுல அப்பா எனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழல்ல அவங்க இல்லாம போயிட்டாங்க. வீட்டினுடைய எல்லா பொறுப்பையும் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப நான் உழைச்சுதான் வீட்டை காப்பாற்ற வேண்டிய சூழல். அம்மாவும் உதவி பண்றாங்க, நானும் உதவி பண்றேன், பொருளாதார ரீதியாக நான் உதவி செய்து வீட்டை கொஞ்சம் டெவலப் பண்ணி தங்கச்சியை படிக்க வச்சு தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் முடிக்கிறேன். இவ்வளவு குடும்பத்தை நான் காப்பாத்தின எனக்கு எங்க அம்மா வந்து உதவி செய்யணும் இல்லையா? உதவி செய்யலை. இப்போ தங்கச்சி வீட்டில் தான் இருக்காங்க, என் வீட்டில் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் என் தங்கச்சி தான், தங்கச்சி வந்து சொல்லி அம்மாவை அனுப்பி வைக்கலாம், ஆனால் அவ சௌரியத்துக்காக அம்மாவை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு உதவிக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்ன ஃபேக்டில் எந்த தப்பும் இல்லை, ஆனால் இந்த ஃபீல் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்குள்ள இலை ஓடுற விஷயங்கள் இந்த ஃபீல் அல்ல. அங்கங்கே சில ஃபீல்கள் வரும், ஃபீலுக்கான வார்த்தைகள் வரும், எனக்கு உதவிக்கால் இல்லை, நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், இந்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர உண்மையான ஃபீல் வரவே இல்லை. உங்கள் தங்கச்சி உங்கள் அம்மாவை அனுப்பலை, உங்கள் அம்மாவும் வரலை, நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கை முறை இல்லை, குடும்பத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, அதுக்கு உதவிகரமாக உங்கள் மதர் வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு வீட்டுக்கு வரலை. இந்த சூழலை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்டேன். இதுதான் மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜிக்கு அவங்க பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் யாருமே இல்லைங்கிறத நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு திருப்பி கேட்டேன். வார்த்தைகள் தடுமாறி 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 கடைசியில் ஒரு இடத்துக்கு வராங்க. எந்த இடத்துக்கு வராங்க? நான் அனாத அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ அவங்களுடைய என்டையர் ஃபீல் என்னவா இருக்குன்னா, அனாதைங்கிற ஃபீல் இருக்கு. அப்புறம் குளிர்காலமா வெயில் காலமா எது உங்களுக்கு ஒத்துக்கும்னு கேட்கும்போது, எனக்கு குளிர்காலம் ஒத்துக்காது, வெயில் காலம் தான் ஒத்துக்கும்னு சொன்னோன்னே அவங்களுக்கு மெக்னீஷியம் கார்ப் அப்படிங்கிற மருந்தை அவங்களுக்கு கொடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னுடைய அடிப்படையே மாத்திர மாதிரி இருக்கு, இவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் எனக்கு வருவோம் நான் எதிர்பார்க்கவில்லை, ஒரு மாத்திரை போட்டதுக்கு இவ்வளோ எஃபெக்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் வெயிட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, 1 வீக் கழிச்சு 10 டேஸ் கழிச்சு பேசும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்குள்ள மென்டலையும் பிசிக்கலாகவும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எமோஷனல் பிளேன்லையும் நல்லா இருக்கேன், என்னோட ஒர்க்கெல்லாம் செய்ய முடியுது, கொஞ்சம் டயர்ட்னஸ்லாம் போயிருச்சு, அந்த ஆங்ஸைட்டி ரெஸ்ட்லெஸ்னஸ் என்னென்ன நான் சொன்னோ எல்லாமே மாற்றம் அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கடந்து போயாச்சு. 3 மாதம் கழித்து
திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு பழைய மாதிரியே இருக்கு அப்படின்னாங்க. பழைய மாதிரி இருக்குன்னா அப்படின்னு கேட்டேன். திருப்பி அதே மாதிரி ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. இந்த மெக்னீசியம் கார்பே ஒன்று போட்டுக்குங்கன்னு சொன்னேன், ஒரு மாத்திரை போட்டுக்குங்க, போட்டுட்டு அடுத்த நாள் கூப்பிடுங்கன்னு சொன்னேன், கேட்கல அப்படின்னாங்க. இப்ப கதை மாறிடுச்சுமா, ஆர்ஃபன் கதை வேற ஒரு கதையாயிருச்சு. ஒரு மாசமாக உங்க மனசுக்குள்ள இருக்க ஓடிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். என்னோட மாமியார் பிரச்சனை தான், மாமியார் எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, அதான் காரணம். என்னைய பிரிச்சிருவாங்க, மதர் இன்லா வந்து என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கிறது தான், இதுதான் எனக்கு பெரிய பிரதான பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஏற்கனவே கொடுத்த மருந்து வேலை செய்யாதமா, அது ஆர்ஃபனுக்கான மருந்து, வேற ஒரு மருந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சேன். அது வந்து நேட்டர்மோர், அதுக்கு வந்து இந்த பிரிச்சிருவாங்கிற லெட் டவுன் ஃபீலிங், பெட்ரையல் ஃபீலிங், ஸ்டாப்டு பேக், இந்த மாதிரியான ஃபீலிங் எல்லாம் இருக்கிறதுனால நேட்டர்மோர் கொடுத்தா சரியா இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அதை எடுத்தாங்க. எடுத்தோன்னா அடுத்த நாள் எனக்கு ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டது, எப்படி இப்படி நீங்க மெஜிஷியனா, மருந்து போட்டோன்னே நான் போயிருச்சே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மேஜிக்லாம் ஒன்றும் இல்லம்மா, ஹோமியோபதி அந்த அளவுக்கு ஆழமா வேலை செய்யும் அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு டவுட்டு கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஆ சொல்லுங்களேன் அப்படின்னு. என் பையனுக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு. வயசு என்னன்னு கேட்டேன். 9 வயசு அப்படின்னு. அவனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும், அந்த கதையை சொல்லுங்க அப்பதான். 9 வயசுல என்ன கதை இருக்கணும், கட்டாயமா கதை இருக்கும், கேட்டு பாருங்க, நாளைக்கு வேணா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு. அடுத்த நாள் வந்து கதையோட வந்தாங்க. அந்த கதையை இப்ப நான் சொல்ல விரும்பல, இப்ப இந்த கதையை கேளுங்க. அவங்க சொன்னது என்னன்னா, நான் கும்பிடாத சாமி இல்லை, போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஆசிரமம் இல்லை, செய்யாத உடல் பயிற்சி இல்லை, மெடிடேஷன் இல்லை, எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன். கடைசியில் ரமணர் காப்பாற்றுவார்ன்னு ரமர புக்கெல்லாம் வாங்கி படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ரமணருடைய லிட்ரேச்சரில் இருக்க ஸ்தாரங்கள்லாம் தெரிஞ்சுக்குவதற்காக அது தெரிஞ்சவங்கிட்டெல்லாம் நான் போய் படித்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் என்னைய மாற்றிக்கவே முடியலை, நானும் மாறவே இல்லை. ஆனால் இந்த சிங்கிள் பில் எப்படி மாற்றிச்சு, அதுதான் எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. இது என்ன, இந்த மருந்துகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அப்பதான் தோணுச்சு, இது ஆன்மீகவாதிகளால் செய்ய முடியாத விஷயத்தை நாம செய்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பளிச்சுன்னு ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா எத்தனையோ பேஷண்ட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் போவாங்க, ஒவ்வொரு யோகா சென்டருக்கும் போவாங்க, ஒவ்வொரு மெடிடேஷனுக்கும் போவாங்க, எல்லா சாமியார்ட்டையும் போவாங்க, நவீன சாமியார், பழைய சாமியார், எல்லா சாமியார்கிட்டையும் போவாங்க. ஆனா யாருக்கிட்ட போயும் அவங்களுக்கு நலமானதாக சரித்திரம் இல்லை. பெட்டரா இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல, மனதுக்கு இதமா இருக்கு, இப்படின்னு நம்பிக்கை அடிப்படையில பேசுவாங்களே தவிர ஒருபொழுதும் தன்னுடைய நோயோ தன்னோட மனப்பிரச்சனையோ தீர்ந்ததாக இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. இந்த யோகாசனம் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பிசிக்கலா கொஞ்சம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மென்டலா தனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு ஒரு பொழுதும் சொல்ல மாட்டாங்க. இது என்னுடைய இந்த மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எத்தனையோ பேஷண்ட் கிட்ட இருந்து கேட்ட வார்த்தைகள். அது போலதான் இந்த பேஷண்ட்டும் தனக்கு பட்டதை தன்னுடைய அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த பகிர்ந்துட்ட உண்மையை நான் கணக்கில் வச்சுக்கிட்டு ஹோமியோபதி என்னுடைய ரோல் என்ன, அதுல நாம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு கேஸ் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இவர் என்னன்னா யோகாசனம் செய்வதற்கு முயற்சி பண்றார். கிட்டத்தட்ட யோகாசனத்துல என்னென்ன வகைகள் இருக்கோ அவ்வளவு வகைகளிலும் வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சு. டயபெட்டிஸ் போக்குறதுக்கு மருந்து எடுக்க கூடாது, நம்ம யோகாசனத்தின் மூலமாவே பயிற்சிகள் செய்து அதை குறைக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். எப்பப்ப வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் அப்பெல்லாம் செய்வார். இது போக அவருக்கு சில மனப்பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு நாள் என்னை வந்து பார்க்க வந்தார். சார் நான் யோகாசனம் எல்லாம் செய்யறேன், ஆனா ஒரு கண்ட்ரோலுக்கு வர மாட்டேது பிளட் சுகர். ஆனா முந்தியிருந்த அளவுக்கு இல்லை, இப்ப உணவு கட்டுப்பாடு யோகாசனம் செய்வதனால ஓரளவுக்கு இருக்கு,
ஒரு 250 இருக்கு, ஆனா 200 கீழே வரமாட்டேங்குது ஏ சார் அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ஒரு பிரச்சனை இல்லைன்னு, இந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்லுவதுதான் பிரச்சனை அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமா பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அது சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் தனியா இருப்பேன் இப்ப அப்படின்னு. மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் மேரேஜ் ஆச்சு, ஆனா இப்ப நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம். குழந்தைகள் அப்படின்னா, குழந்தைகள் இல்லை சார். உங்களுக்கு இப்ப என்ன செய்யறீங்க அப்படின்னா, நான் கவர்மெண்ட்ல உத்தியோகத்துல இருக்கேன். பிரிஞ்சதுக்கான காரணங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? முரண்பாடுகள் தான் சார் காரணம், கருத்து ஒற்றுமை இல்லை, அதனால பிரிஞ்சிட்டோம். இப்ப சுகர் எப்ப வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா, இந்த டைவர்ஸ் ஆன பிறகு வர ஆரம்பிச்சிருச்சு சார். டைவர்ஸ் ஆன பிறகு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். ஐசோலேட் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எனக்குன்னு யாருமே இல்லைங்கிறத ஃபீல் பண்றேன். வேற உடம்பு ரீதியாக நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, சார் நான் எக்ஸசைஸ் பண்ணனா எனக்கு நல்லா இருக்கு, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணனா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், இல்லைன்னா அங்கங்க ஜாயிண்ட்கள் அப்புறம் உடம்புல இருக்க பாகங்கள்லாம் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருக்கு, கனெக்ட் ஆன மாதிரி இல்லை. எக்ஸசைஸ் பண்ணா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா எம்டியாக இருக்கும். இதுதான் அவருடைய உணர்வு. பொதுவாக நீங்க என்ன பாடியில ஃபீல் பண்றீங்க அப்படின்னு, எக்ஸசைஸ் பண்ணா ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி இருக்கும் சார், இல்லைன்னா வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா. வீக்கை என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். எம்டியா ஹாலோவா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யோகாசனம் செய்வீங்க? எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குதா? காலையில ஒரு தடவை செய்வேன், சாயந்தரம் ஒரு தடவை செய்வேன், சனி ஞாயிறு அப்படின்னு சொன்னா போர் அடிக்கிற நேரத்துல 3 தடவை கூட செய்வேன் எக்ஸசைஸ். அப்புறம் மீதி நேரம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா இதை தொடர்ந்து செய்யணும். இதை தொடர்ந்து செய்யாம ஒரு வாரம் விட்டுட்டா உடம்பு எல்லாமே பலம் இழந்தது போல ஆயிரும், எம்டி ஆயிரும், உடம்பு ஐசோலேட் ஆயிரும், ஜாயிண்ட் எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் எம்டியா தான் சார் ஃபீல் பண்றேன். ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை உணவு உட்கொள்வீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு 2 தடவை தான் சாப்பிடுவேன். 3 வேளை சாப்பிட்டேன்னா என்னோட சுகர் லெவல் 300-350 போயிடும், அதனால 2 வேளை தான் சாப்பிடுவேன். 3 வேளை எக்ஸசைஸ் பண்ணனா நல்ல சுகர் லெவல் குறையிற மாதிரி இருக்கும். 2 தடவை பண்ணனா கொஞ்சம் பரவாயில்லாம மெயின்டைன் ஆகும், 250 நிற்கும். ஆனா நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நல்லா இருக்கும், ஆனால் அதனால நான் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவருக்கு நான் கொடுத்த மருந்து என்ன தெரியுங்களா, கோனிப்பறை ஃபேமிலியில சூடோ சோகம் என்சி அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுத்தேன். ஏன்னா அந்த கோனிஃபரை ஃபேமிலியோடைய அந்த மரமானது உள்ளுக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்காது, ஹாலோவா இருக்கும், நம்ம முருங்க மரம் மாதிரி. அதுல இருந்து நீங்க எந்த பர்னிச்சரும் செய்ய முடியாது, யூ கேனாட் மேக் எனி பர்னிச்சர் அவுட் ஆஃப் இட், ஏன்னா பொல்ல மரமா இருக்கும். அது போலதான் இவர் ஃபீல் பண்ற மரம் என்ன ஆகும், பலமாக இருக்காது. அப்ப இவர் உடம்பும் பலம் இல்லாம இருக்குது, எக்ஸசைஸ் பண்ண ஸ்ட்ரென்த் ஏறி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா எம்டியா ஃபீல் பண்ணுவார், ஹாலோவா ஃபீல் பண்ணுவார். இது ஸ்பிட் ஆயிரும், சீக்கிரம் உடஞ்சு போயிடும். இவரோட உறவு தளத்திலையும் அப்படிதான் இருக்கு, இவரோட உடம்புலையும் அப்படிதான் ஃபீல் பண்றாரு. அதனாலதான் இந்த லா ஆஃப் சிமிலர் இருக்கு இல்லைங்களா, இதே போல ஒரு உணர்வை வெளிப்படுத்துற கோனிஃபரை தாவரத்துல இருக்க சூடோசோக மென்சிங்கிற மருந்து தான் அந்த மருந்து கொடுத்து நான் சரி பண்ணேன். சூடோசோக மென்சி வந்து ஃபர்ஸ்ட் 30 கொடுத்தேன், கொடுத்து கொஞ்சம் நாள் ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை கொடுத்துருப்பேன். மாசத்துக்கு 1 தடவை அப்டேட் கொடுத்துட்டு அப்புறம் 200 ஒரு 2 டைம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து மருந்து அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். குறைச்சிட்டு ஒரு 3 மாசம் மருந்து இல்லாம அவரை இருக்க வச்சேன். சுகர் லெவல் பாத்தீங்கன்னா நார்மலுக்கு வந்து 150 கீழே வந்துருச்சு. ஏன்னா எக்ஸாக்ட் மேட்சிங்கா இருந்ததுனால அவரோட சுகர் லெவலும் நல்லா குறைஞ்சிருச்சு. அவருக்கு மனதளவுல இருக்கிற ஐசோலேட்டட், ஹாலோ, எம்டி, டிஸ்கனெக்டட், அது எல்லாமே போயிடுச்சு. யோகா தொடர்ந்து செய்யறவருக்கும் இந்த ஹோமியோபதி எப்படி பயன்படுதுங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இந்த கேஸ் இருக்கு. இதே தொடர்ந்து யோகா பண்ணிட்டு இருக்கனால அவரோட சுகர் லெவல் மெயின்டைன் ஆயிருக்கே தவிர ஒருபோதும் குணமாகாது. அப்ப ஆன்மீகவாதிகளாலையும் ஒரு பேஷண்டோடைய மனப்பிரச்சனையை தீர்க்க முடியல, யோகாவை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறவராலையும் அந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியல.
இதே போல ஒரு நாத்திகரோட கேஸை எடுத்துக்கும். இவர் எப்படின்னா, ஒரு 15 வருஷம் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. 15 வருஷம் இவர் உள்ளுக்குள்ள இந்த ஒதுக்கி வச்சவங்க மேல ஒரு வெறுப்பு உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள பழி எடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இதனோட விளைவு என்னாச்சுன்னா, அவருக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதுல ஒரு ப்ராப்ளம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம். இவர் வந்து ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல என்ன பண்றாரு, போய் ஆப்ரேஷன் பண்ணி, ஏன்னா 3 அடைப்பு இருந்திருக்கு, அது சரி பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இவர் யூரிக் ஆசிட் டயாட்டிசிஸ் இருக்கிறதுனால அந்த பிக் டோ இருக்கு இல்லைங்களா, லெப்ட் சைட்ல இருக்க பிக் டோ வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கடி பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு. பெயின் கில்லர் எடுத்தாதான் இவரால் நகரக்கூட முடியும். அப்ப அந்த பெயின் கில்லரை தொடர்ந்து அவரால் எடுக்க முடியாது. தொடர்ந்து பெயின் கில்லர் எடுத்துச்சுன்னா அவருடைய கிட்னி பாதிக்கும். இப்ப இந்த சூழல்ல தான் அவர் வந்து என்னை வந்து பார்க்கிறார். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன, நாங்க நாத்திகர் குடும்பம், அதனால வந்து எங்களை ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். எங்களை ஒதுக்குறவங்களை பழி எடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருக்கு. பாத்தீங்களா, நாத்திகவாதத்துக்கு இதுதான் பிரச்சனை. ஆத்திகவாதத்தினாலையும் பிரச்சனை தீர்க்க முடியல, நாத்திகவாதத்தாலையும் பிரச்சனை தீர்க்க முடியல. இங்க வந்து யூரிக் ஆசிட் டயாட்டிசிஸ் வந்துருச்சு, அதே போல ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்திருக்கு. இங்க ஆஞ்சியோபிளாஸ்ட் ஸ்டண்ட் வைக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு ஹார்ட்ல. இப்ப யூரிக் ஆசிடுக்காக பெயின் கில்லர் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. அப்ப ஆத்திகம் தீர்க்க முடியல, நாத்திகமும் தீர்க்க முடியல. நான் அவருக்கு வந்து லெப்ட் சைட் பிக்டோல பெயின் இருக்குங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு, மிஸ் எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் மிஸ்டீட் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிறதையும் எடுத்துட்டு, அவருக்கு கோல்சிகம்ங்கிற மருந்த 6ல கொடுத்துருந்தேன். போட்டா அன்னைக்கே பெயின் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி வர ஆரம்பிச்சது. எப்பப்ப வரும்போதெல்லாம் அந்த கோல்சிகம் மருந்து எடுக்க சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 தடவை எடுத்திருக்காரு. இப்ப வந்து ஒரு 3-4 மாசமா ஃப்ரீயா இருக்காரு. பெயின் இல்லாம, எதுவும் இல்லாம, எந்த பெயின் கில்லரும் எடுக்காம நல்லா ஃப்ரீயா இருக்காரு. இப்ப வந்து உணவுகளையும் இஷ்டத்துக்கு எடுக்கிறாரு. முந்தைய வந்து உணவு கட்டுப்பாடுல இருந்தா மட்டும்தான் அவரால் இருக்க முடியும். உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் மீறிச்சுன்னா உடனே வீக்கம் வந்துடும், பெயின் வந்துடும். இப்ப அந்த மாதிரிலாம் இல்லை. உணவு கட்டுப்பாடும் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நல்லா இருக்காரு. அவருக்குள்ள மாற்றம் வந்துருச்சு. பழி எடுக்கிற எண்ணம் இப்ப குறைஞ்சிது. இப்ப கேட்டவர்கிட்ட, என்ன பழி எடுக்கிறதுக்கு பிளான் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்னு அவர் என்ன சொந்தக்காரரு, என்னோட உறவு முறையை சொல்லி அவர் சொன்னாரு, அதெல்லாம் எதுக்கு நமக்கு வேண்டாம், நாம நம்ம வேலையை பார்த்தா போதும், எனக்கு கால் இருக்க பெயினே போயிருச்சு, யூரிக் ஆசிடே போயிருச்சு, இப்ப நான் சந்தோஷமா இருக்க, அனேமா டெஸ்ட் எடுத்து பார்த்தா நார்மலுக்கு யூரிக் ஆசிட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நான் டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு கேஸ் ஒன்று சொல்றேன். இவர் வந்து பெங்களூர்ல இருக்காரு, தமிழ் பேசக்கூடியவர், தமிழ்நாட்டில் படித்தவர், ஆனால் பெங்களூர் இருக்காரு, ஆனால் தமிழ் நல்லா பேசுவார். இவருக்கு ப்ராப்ளம் என்னன்னா, பிபி லெவல் கொஞ்சம் கூடியிருக்கு. இவர் ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இந்த எம்என்சி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரை மேக்சிமம் நல்ல லெவல்ல ரீச் ஆயிருக்காரு. அதுக்கு மேல லெவல்ல ரீச் ஆகும்போது, அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் போது, இவர் என்னன்னா டக்குன்னு ரிசைன் பண்ணிக்கு வெளியே வந்துறாரு. எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னா வேலை பார்ப்பாங்க, இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் போது இவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு வீட்டுல சொல்லிடுறாரு, நான் இன் மேல வேலைக்கு போகல, அவருக்கு வயசு 51, நான் இன் மேல வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பொருளாதாரத்துக்கு சிக்கல், மனைவி ஒர்க் பண்றாங்க, இருந்தாலும் குழந்தைகள் 2 பேர் இருக்காங்க, 2 பேரையும் படிக்க வைக்கணும், சொந்த வீடு இருக்கு, இருக்கிற சேவிங்க வச்சு நம்ம வாழ்ந்துக்குவோம், என்னால இனிமேல போய் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 1 வருஷமாக வேலை பார்க்கல. இப்ப கொரோனா பீரியடுங்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் வேற இருந்தது அவருக்கு. இப்ப கொரோனா பீரியடும் முடிஞ்சிருச்சு, இப்ப வேலைக்குன்னு ட்ரை பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த நேரத்துல வீட்டுல நெருக்கடி வந்துருது, வீட்டுல பிரச்சனை வந்துருது, ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டைகள் வர ஆரம்பிச்சிருது. இனிமேல நம்ம புல்லான் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இதை விட்டுட்டு நம்ம பேசாம வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறார். ஆனா வேலைக்கு போறதுக்கும் மனசு வரல, பிபி லெவல் கூட்டிருச்சு. எனக்கு போன்ல கால் பண்ணி கேட்கிறாரு, என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். சார், எல்லாமே வேலையை இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன், ஒர்க்லோட் ஹெவியா இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, ஒர்க்லோட் ஹெவியா இருக்கு, இதை நான் தாங்குற அளவுக்கு எனக்கு சத்து பத்தாது, 51 வயசாச்சு, இன்னுமேல என்னால் முடியாது, என்னை டிராக் ஆன் பண்ணுது, என்னை போட்டு இழுக்குது அப்படியே போட்டு, என்னால முடியல, பதறா மூவ் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலைனாவே மலப்பா இருக்கு, ஹெவி ப்ரெஷரா இருக்கு,
அது வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப ஒர்க் எல்லாம் முடியலன்னா அப்படியே தலையெல்லாம் கம்ப்ரஸ் ஆகுது, பிபி வேற சூட்டப் ஆயிருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல. நானும் போராடி போராடி பார்க்கறேன், முடியல. சரி, இந்த சுச்சுவேஷனை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, எவரெஸ்ட் முன்னாடி நின்றுக்கிட்டு நான் இது மேல ஏறிடுவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் சொல்ற உதாரணம் பாருங்க, எவரெஸ்ட் முன்னாடி நின்று இது மேல ஏறி உச்சியில ஏறி நின்று கொடியை நட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னால இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி வேலை பளு வந்து எனக்கு முன்னாடி பெரிய ஹில் மாதிரி இருக்கு, மவுண்டன் மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் குட்டியான ஆள் மாதிரி தெரியும். அத என்னை ஒரு பொழுதும் நான் ரீச் ஆக முடியாது, அது சாத்தியமும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எப்படி இவ்வளவு தெல்ல தெளிவாக சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டபோது, சார் நான் நவீன சாமியார்கள் புஸ்தகங்கள் எல்லாமே நான் படிப்பேன், ஓசோல இருந்து ஜேகேல இருந்து யுஜி கிருஷ்ணமூர்த்தியில இருந்து எல்லாருமே படிப்பேன். அதுல ஜேகே மேல ரொம்ப எனக்கு ஆழ்ந்த பற்றுதல் உண்டு. அதனால என்னை நானே அனலைஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போய் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச உண்மை வந்து இந்த பேர் உண்மை இதுதான். இதுல எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இதுக்கு மேல இதை தெரிஞ்சுக்கிட்டும் கூட என்னால இதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியல. என்னுடைய நண்பர்கள், இந்த ஆன்மீக நண்பர்களோட எல்லாம் பேசி எல்லாம் பார்த்துட்டேன், அவங்களும் எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. எனக்கு எல்லாமே சொல்ல முடியுது, புரிய முடியுது, ஆனா என்னால மீள முடியல. என்ன காரணம் தெரிஞ்சிருச்சு, ஆனா இதுல இருந்து விடுபட முடியல. என்னால நான் பேசினது எதுவுமே தப்பு இல்லை சார், கரெக்டா தான் பேசுறேன். என்னோட ஃபீல் அப்படியே உங்கள்கிட்ட சொல்றேன், நான் நல்ல உணர்ந்த விஷயத்த அப்படியே உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ரொம்ப அற்புதமா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களை நீங்களே ஆய்வும் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாகவும் சிந்திச்சிருக்கீங்க, கரெக்டாகவும் ரீச் ஆயிருக்கீங்க, ஆனா உங்களுடைய ஃபீல் கரெக்டா உணர்ந்து உங்ககிட்ட இருந்து நீங்க விடுதலை அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கிடம் கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் மருந்தினுடைய உதவி உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெமமல்டிய தாவர குடும்பத்திலிருந்து இளம் இஎல்எம் அப்படிங்கிற ஒரு தாவரம், பேட் ஃபிளவர் மடியில இருக்கிற ஒரு மருந்து, அதை தான் அவருக்கு வந்து வீக்லி ஒன்ஸ், எப்பயுமே பேட்ச் ஃபிளவர் முடிய டெய்லி கொடுப்பாங்க, நான் அப்படி கொடுக்காம வீக்லி ஒன்ஸ் மட்டும் எடுக்க சொன்னேன். கிட்டத்தட்ட 3 மாசம் தொடர்ந்து எடுத்துட்டு என்னை கான்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா எனக்கு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்க உங்களோட ப்ரோக்ரஸ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா 3வது டோஸ் எடுக்கும்போது அவர் வந்து சொன்னாரு, இப்ப பிபி லெவல் நல்லா குறைஞ்சிருச்சு சார், நார்மலுக்கு வந்துருச்சு சார் அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க, கம்ப்ரெஷன் ப்ரெஷர் எல்லாமே அப்படியே குறைஞ்சிருச்சு சார். 4th டோஸ் எடுக்கும்போது அவர் சொல்றாரு, சார் வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கட்டாயமா வேலைக்கு போயிடுவேன் சார், ஒரு பெரிய கம்பெனியில ஒரு நல்ல பொசிஷன்ல கட்டாயமா வேலை செஞ்சு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் சார்னு சொல்லி சொன்னார். அப்ப இந்த நவீன சாமியார்களுடைய லிட்ரேச்சர் எல்லாம் படித்த ஒரு மனிதர் சரியாக தன்னை புரிந்து கொண்டாலும் அதுல இருந்து விடுபட முடியல பாத்தீங்களா. ஆனா ஹோமியோபதியால விடுபட முடிஞ்சது, அவரை விடுவிக்க முடிஞ்சது நம்மளால. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, எப்படிங்க ஆன்மீகத்தினால முடியாததை இந்த சின்ன மருந்து எப்படி சரி பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, யோகாவால் முடியாததை எப்படி நீ சரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அடுத்து நாத்திகவாதத்தில் இருக்கிற ஒரு மனிதர் எப்படி யூரிக் ஆசிட் டயாத்தீசிஸில் பாதிக்கப்பட்டு அவர் தன்னை விடுவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார், அவரையும் சரிப்படுத்த முடியுது பார்த்தீங்களா. அப்புறம் நவீன ஆன்மீக இலக்கியங்களை படித்த ஜேகே போன்ற பெரிய மனிதர்களுடைய இலக்கியங்களை படித்த ஒரு மனிதர் தன்னை புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் இருந்தும் கூட அவர் தன்னை விடுவிக்க முடியாமல் கஷ்டப்படுவதை அழகாக நம்மளால் விடுவிக்க முடியுது பார்த்தீங்களா. இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த ஹோமியோபதியினால் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இல்லையா, கட்டாயம் நகர முடியுமா முடியாதா. அப்ப நோய் எப்படி உண்டாகுது, நோயை எப்படி ஹோமியோபதி தீக்குது, நோயை நாம எப்படி உண்டாக்கிக்கிறோம், இதுல இருந்து எப்படி விடுதலை அடைவது என்கிற சூட்சுமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா நமக்கு புரிஞ்சிட முடியாது. இதோட ஏற்கனவே நான் சொன்ன ஒரு கேஸை மட்டும் நான் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஒரு பிரபலமான ஒரு ஆசிரமத்துல எல்லா வகையான கோர்ஸையும் அட்டன் பண்ணிட்டு சைலண்ட் ப்ரோக்ராம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது எந்த ப்ரோக்ராம்னு, அதுல 12 நாட்கள் இருந்த ஒரு மனிதர் தூங்க முடியாம கஷ்டப்பட்டு அவர் அங்க போனுக்கு மேல் போன் போட்டு அந்த ஆசிரமத்துல என்னால முடியலங்க, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இனிமேல போனை வந்து பேசுவது நிப்பாட்டி இருங்க, இனிமேல தொலை கொடுக்காதீங்கன்னு சொல்லி போனை வச்சிடறாங்க. வேற வழி இல்லாம சைக்காட்டிஸ்ட்டு போறாங்க, அவர் மருந்து கொடுக்குறாரு,
ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு, ஒன்றும் சரி பண்ண முடியல. அவர் இன்னொரு ஞானிகிட்ட போகிறாரு, அவர் ஏதோ உபதேசங்கள் செய்கிறாரு. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மட்டும் தூங்க முடியுது, அதுக்கு மேலே முடியல. அந்த ஞானி அவர்கிட்ட என்னோட ஃபோன் நம்பரை கொடுக்குறாரு. அவர் வந்து என்னை வந்து பார்க்குறாரு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டுட்டேன். எனக்கு உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி பேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற. எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா என்னை வந்து டிரான்ஸ் ஆகிட்டு புலன் கடந்து போக வச்சிருக்கு, அப்படியே பேர் ஆனந்தத்தில் இருக்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். வேற என்ன செஞ்சிருக்கேன், இடது கையில் அப்படியே நரம்பு சுத்துற மாதிரி இருக்கு. நரம்பு சுத்துற மாதிரி இருக்குன்னா ஒரு பாம்பு சுத்தினா இப்படி இருக்கும் அது போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு லாக்கசிஸ்ங்கிற சவுத் அமெரிக்கன் பாம்பை கொடுத்து அவரை முழுமையாக குணப்படுத்தினேன். அவரும் கிட்டத்தட்ட 20 வருஷமும் நல்லா இருக்கார். இப்ப ஆன்மீகத்துல முடியாத பல்வேறு விஷயத்த ஹோமியோபதியால ஈஸியா முடியுதுன்னா நாம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரலாம் இல்லையா? அதை பத்தி பேசுவதுதான் அடுத்த எபிசோடினுடைய நம்மளுடைய வேலை. தேங்க்யூ.